வெல்கம் டு ஸ்ரீ கணபேசாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட சுட சாம்பார் வடை. இந்த மழை கிளைமேட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி டேஸ்டியாக சாப்பிட்லாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாம்பார் வடை. சாம்பார் வடைக்கு தேவையான பொருள் நான் உளுந்து மாவு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் ஆல்ரெடி வச்சாச்சு. இந்த மாதிரி தட்டிக்கோங்க, தட்டி அதை ஸ்லோவாக எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இப்போது சாம்பார் வடைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வடை தட்டிட்டேன். சாம்பார் நான் ஆல்ரெடி வச்சிட்டேன். சாம்பார் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சுட சுட இந்த மழை கிளைமேட்டுக்கு சாம்பார் வடை செம்ம டேஸ்ட்டாக, அவங்களும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஒரு ஜம்முன்னு இருப்பாங்க. இது மாதிரி இது வந்து நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு டைமில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஊறி போயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.